பதவியேற்றதிலிருந்து தமிழக ஆளுநர் பல்வேறு பிரச்சினைகளில் சிக்கி வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநரை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மிக குறுகிய காலத்திற்குள்ளேயே தமிழ்நாட்டுடைய புதிய ஆளுநர் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாயிருக்கிறார். அவர் வந்தவுடனே அவர் மாநிலங்களிலே ஆய்வு செய்ய மேற்கொண்ட சுற்றுப்பயணம், அதை ஒட்டி தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களுக்கு வேறு மாநிலத்திலிருந்து வைஸ் சான்சலர் நியமித்த பிரச்சனை, நிர்மலா தேவி பிரச்சனை, பத்திரிகையாளர் கன்னத்தில் தட்டின பிரச்சனை, இப்படி பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையில் சம்பந்தப்பட்டு அவரே அவரை சிக்கலுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார். மத்திய அரசு அவரை திரும்ப பெறுவது நல்லது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.